அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல். இன்ன கொரோனா பற்றி ஒரு ரெண்டு வீடியோ வந்து என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு உங்களில் ஒருத்தியாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்னோட சின்ன அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் நான் பார்த்தேன், எப்படிலாம் இருந்து நிறைய பேரை நான் அப்சர்வ் பண்ணதில் என்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வர்றதுக்கு முன்னால் நம்ம எப்படி ப்ரிவென்டிவாக இருக்கணும், சப்போஸ் கோல்டு ஃபீவர்லாம் வந்தால் வந்த பிறகு எப்படி வந்து நம்மளால் ஈஸியாக அதை வந்து ஜெயிக்க முடியுது, ஈஸியாக வெளியே வர முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரீசன்ட் 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 ஃபேமிலிஸ் வந்து வித்தின் 3-4 டேஸ் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. இந்த ஆயுர்வேதிக் சித்தா மெடிசின்ஸில் கரெக்டாக ப்ரிஸ்கிரைப்டாக ஃபஸ்ட் டேலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் நான் அந்த முதல் 2 வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பாசிட்டிவ்னு வந்தால், ஏன்னா டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ பேரை தான் பார்க்க முடியும் இல்லைங்களா, அவங்களும் அந்த டாக்டர்கிட்ட போகிறவங்களும் எப்படி போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீட்லேயே இருந்து நான் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறேன்னு பண்ணி ரொம்ப சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களும் வந்து எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ டாக்டர்ஸும் பாவம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, நர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கும் எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் நம்மலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அப்படி இருக்கும் நமக்கு வந்து இயற்கையான மூலிகைகள் நிறையா கிடைக்குது, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் கிடைக்குது, சித்தா மெடிசின்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளையும் நம்ம சரி பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் நம்ம வந்து கஷ்டம் கொடுக்காமல் இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்காமல் இருக்கலாம், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு அவங்களையும் நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையா, அவங்களும் மனுஷங்க தானே இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலாம் நம்ம பண்ணோம். இப்போ வந்து இந்த பீரியட், வைரஸ் பீரியட் நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களில் ஒருத்தியாக நான் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் எனக்கு தோணின சில விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ பாருங்களேன், நான் வந்து இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்ததில் இந்த டெத் ரேட்டுன்னு பார்த்தது பார்த்தீங்கன்னா அபோவ் 70 இருக்கவங்கலாம் இந்த கோவிட் பாசிட்டிவ்னு வந்தாங்கன்னா கூட ரொம்ப அழகாக அவங்க வந்து சரியாயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அவங்க வந்து கியூர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த டெத் ரேட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் வந்து 50-60 இருக்கிறவங்க தான். எனக்கு என்னோட சின்ன நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 300 ஃபேமிலிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சுற்று வட்டாரத்தில் இருக்க இந்த நிறைய கிராமங்கள், இங்கே இருக்க மக்கள், இவங்கள எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஜஸ்ட் அவங்கள பார்க்கறது, அவங்கள பார்த்து பேசுறது, இங்கே வர மக்களோட சொந்தக்காரங்களை பற்றி விசாரிக்கிறது, அவங்க நம்ம வந்து நான் நேரில் போய் சில பேருக்கெலாம் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதுங்களா அங்கே போய் பார்த்தது, இதையெல்லாம் வந்து வச்சு நான் சொல்லும்போது இந்த 50-60 இருக்கிறவங்க தான் நிறையா வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதில் டெத் ரேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படி யோசிக்கும்போது எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து ஒரு சர்ச்சோட காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் வாலில் இருக்க ஒரு வாசகத்தை படித்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை இழந்து சம்பாதிப்பதால் தனக்கு என்ன பயன்னு. நான் அதை அப்படியே நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன், நான் வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன், அது படித்தேன் அப்படியே பார்த்துட்டே படிச்சுட்டே போகிறேன். பட் அதனோட அர்த்தம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே 100% வந்து புரியல ஓகேங்களா. அந்த என்ன எல்லாத்தையும் பார்த்து நம்ம அப்படியே நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே போவோம், எது இருந்தாலும் எல்லா கடவுள்களையும் நம்ம வந்து அது மனசில் ஒரு நிமிஷம் நினைப்போம். அப்படி இருக்கும்போது அந்த சர்ச் காம்பவுண்ட் வாலில் இருக்கிற அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு போகும்போதும் இதுக்கு என்ன அர்த்தம், இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாசகம்னு நினச்சிட்டு போகிறேன். அன்றைக்கி ஸ்கூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு டீச்சருக்கு ரிட்டையர்மெண்ட்டு, ஸோ அவங்கள பார்த்து பேசினேன். அவங்கள பார்த்து பேசும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசகத்தை நான் கம்பைன் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இது வந்து நியர்லி 10-15 இயர்ஸ் பேக்கே இது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறையா விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி யோகா கற்றுக்கணும் அது இதுன்னு சொல்லி போக ஆரம்பித்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 50-60 இருக்கவங்க தான் முத முதலாக அந்த 20-25 மேரேஜ் ஆகும்போது தனி கொடுத்தனை போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. ஒன்று கட்டாயமாக இருக்கலாம், ரெண்டாவது விருப்பமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்ந்த ஒரு கூட்டு கொடுத்தனத்துல இருந்து வேலை கிடச்சி வெளியூர்களுக்கு போய் செட்டில் ஆகிற மாதிரி தன்னோட குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போகும்போது அப்போ வந்து பெரியவங்க கிராமத்தில் இருக்க சில தொழில்களையோ கிராமத்தை அவங்க பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள விட்டுட்டு இவங்க புதுசாக நகரத்துக்கு தனி கொடுத்தனை வந்து வந்தவங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, பெரியவங்களும் எப்படி இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த
கிராமத்திலே நான் பழகிட்டேன், என்னெல்லாம் கூட வர முடியாது அப்படின்னு சொன்ன பெரியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த தனிப்படுத்தனதுக்கு வந்து இளைய தலைமுறை தான் காரணம்னு சொல்ல முடியாது, முதிய தலைமுறை தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அந்த மாதிரியான ஒரு நெசசிட்டிக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, 50-60s இப்போ 50-60s இருக்கவங்களாம் தனிப்படுத்தனை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நகரத்துக்கு வரும்போது நிறைய செலவுகள், அதை கட்டுப்படுத்தணும், தான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போக வைக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய கனவுகள். ஸோ அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க பெண்களும் சேர்ந்து வேலைக்கு போய் உழைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாகும், அந்த டீச்சர் சொல்லும் போதே சொல்லுவாங்க, நானும் டீச்சராக இருக்கேன், எங்கள் ஹஸ்பண்டும் டீச்சராக இருக்காங்க, இதுலேயும் ரெண்டு பேருமே இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் பட் அந்த செலவுகளை வந்து அவங்க ஈடுகட்டத்துக்கு நான் நிறைய டியூஷன்லாம் எடுப்பேன், ஈவினிங் உட்காந்துட்டு அப்போ டியூஷன்லாம் எடுத்து நிறைய சம்பாதிச்சோம், நிறைய சம்பாதிச்சு என் பையன் நல்லா படிப்பான், அவன் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பெரிய படிப்பு படிக்க வச்சோம், படித்தான், இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்கான், நல்ல மனைவி அமைஞ்சாச்சு, பேரனும் பிறந்திருக்கு, இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்க சரி இது ஓகே இதெல்லாம் என்ன இருக்கு. அப்போ வந்து அவங்க என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க, செல்வி வந்து எனக்கு வந்து சூடாக பஜ்ஜி சாப்பிடணுங்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ஆசைப்படுவேன், அது மாதிரி கேசரியெல்லாம் நல்லா நெய் ஊற்றி நல்லா இனிப்பு போட்டு அதுவும் நல்லா இந்த சூட்டோடு எனக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செல்வி, எனக்கு வந்து என்னென்னா இத்தனை வருஷ காலத்தில் எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல, ஏன்னா நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், ஓடணும், உழைக்கணும், காலையில் எழுந்திருக்கணும், சமைக்கணும், பசங்களுக்கு பையனுக்கு பண்ணணும், குழந்தைங்களுக்கு பண்ணணும், வீட்டுக்காரை பார்க்கணும், திரும்ப அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதுக்கப்புறம் வேலைக்கு வருவோம், ஈவினிங் போய் டியூஷன் எடுக்கணும், இப்படியே வந்து அந்த ரொட்டீன் வந்து கிளியராக போயிட்டே இருந்தது. அதனால எனக்கு இதுக்கான நேரங்கள் வந்து எனக்கு என்ன கவனிச்சுக்கணும், எனக்கு எதனா செஞ்சுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்ததில்லை. பட் இப்போ பாரு எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரிட்டையர் ஆகிடுவேன், ரிட்டையர் ஆகிட்டால் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அது இல்லாமல் அப்போல்லாம் வந்து பணத்துக்கே ரொம்ப தட்டுப்பாடாக இருந்தது, ஏன்னா படிப்பு செலவுக்கே நிறையா செய்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை, நான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் பென்ஷன் வாங்க போகிறேன், ஸோ இப்போ என்கிட்ட பணமும் நிறைய இருக்குது, நேரமும் நிறையா இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் செல்வி என்ன தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ எனக்கு நிறைய நேரம் இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் அதே மாதிரி சுட சுட எனக்கு பிடிச்ச மாதிரி என் இஷ்டத்துக்கு பஜ்ஜி சாப்பிடவும் முடியாது, சுட சுட நெய் வழிய வழிய நான் அவ்வளோ இனிப்பை போட்டு என்னால் அந்த கேசரி சாப்பிடவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பிபி சுகர் எல்லா விஷயமும் வந்துருச்சு அதுக்குள்ளே உடம்புல. அப்போ வாழ்க்கையில் நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, ஆனால் வந்து எனக்கு வந்து திருப்தி இருக்குது, பையனெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணோடனே, ஆனால் எனக்காக வந்து என்னால் ஒன்றும் செஞ்சுக்க முடியாத ஒரு ஃபீலில் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் எனக்கு அந்த காம்பவுண்ட் வால் வாசகத்தை ஞாபகம் வந்தது. தன்னை இழந்து சம்பாதிப்பதால் தனக்கு என்ன பயன், உண்மையிலே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் செட்டில்டு, மருமகன் நல்லா இருக்காங்க, பேனா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க தன்னோட கணவனோட தனியாக ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க, இவங்கள கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் அந்த பையன் ஃபாரின் போயாச்சு, எல்லாமே நல்லா எங்கே இருந்தாலும் எல்லா வீடியோ கால் எல்லாமே இருக்குது, ஆனால் இவங்களுக்கு உடம்பு முடியலன்னு செய்யறதுக்கு கூட யாருமே இல்லாத மாதிரியான ஒரு தனிமை. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சும் தனக்கு என்ன பயனே இல்லையேன்னு அவங்க சொல்லும்போது உண்மையிலே அந்த அர்த்தம் புரிந்த வாசகங்கள்லாம் எனக்கு வந்து உண்மையிலே மனக்கண் முன்னால் அது நிற்கிது. அப்போ நான் வந்து யோசிச்சது என்ன, இந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு சின்ன திருப்பு முனையை கொடுத்தது எனக்கு. அதுக்கப்புறம் நமக்காக சில நேரங்களை நாம் செலவு பண்ணணும்னு நான் வாழ்க்கையில் யோசிக்க ஆரம்பித்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யோசித்த சில குடும்பங்கள் இன்றைக்கும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்குறேன். அதே மாதிரி அவங்க தனக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது செலவு பண்ணுங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த 50-60s 90% ஆஃப் த பீப்புள் வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை கவனித்த அளவுக்கு தன்னை கவனிக்க உண்மையிலேயே மறந்துட்டாங்க. ஸோ அதனோட எஃபெக்ட் என்ன, எல்லாருக்கும் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் இப்போ பாருங்க, அப்போல்லாம் எப்பயோ யாருக்கோ ஒருத்தருக்கு பிபின்வாங்க, யாருக்கோ ஒருத்தர் சுகர்ன்னுவாங்க, அது வந்து ஒரு பணக்கார வியாதின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை இந்த 50-60s இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, இதெல்லாம் ரொம்ப பெருமையாக, எனக்கு பிபி இருக்குது தெரியுமா, எனக்கு சுகர் இருக்குது தெரியுமா, அதாவது அதை வந்து ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரியான காலகட்டங்கள் நடுவில் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ அதனுடைய மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்க மருந்து சாப்பிட்டு உயிரோடு இருக்கிற ஒரு நடைப்பின மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இது இந்த 50-60s இப்போ வந்து 20-40 என்ன சொல்கிறாங்க, சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய கேள்விக்குறி. இதுக்கு முன்னால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்,
நம்ம ஹிந்து பண்டிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைன்னு ஒரு நாள் உண்டு. அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்ஸி என்னெல்லாம் மிஷின்ஸ் இருக்கோ அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு அதை வந்து ஒரு பூஜையாக பண்ணோம். ஏன்னா அந்த உயிரற்ற பொருள்களை கூட வருஷத்தில் ஒரு நாள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற நாம, நம்ம உடம்பு, நம்ம ஹார்ட் 24 hours உழைக்குது. இந்த ஹார்ட்டை நல்லபடியாக வச்சுக்கணும்னா நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் எல்லாத்துக்கும் நாம என்ன பண்ணுறோம், நம்ம மனசை திருப்தி பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறோம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, அதனால் நான் இது பண்ணலன்ட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 30 minutes, 1 hour உங்களுக்காக செலவு பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களாம் வந்து நம்மளால் சாதிக்க முடியும். அப்போ சாதாரண செல்ஃபோன் அதுக்கு சார்ஜ் போடாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியுதா? ஆனால் நாம் என்ன நினைக்கிறது இல்லை, நம்ம உடம்புக்கு சார்ஜ் போடணுங்கிறதே யோசிக்கிறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த 50-60s இருக்கிறவங்க இப்போவும் நாட் டூ லேட்டு. இப்போவும் நீங்கள் உங்களுக்கான நேரம், எனக்கு வந்து இந்த யோகா சென்டரில் நான் யோகா கற்றுக்கல, எனக்கு இந்த யோகா தெரியாது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். காலையில் எழுந்து அந்த எம்டி ஸ்டமக்கில் முதல்ல ஒரு 5 minutes, அடுத்த நாள் 10 minutes, அடுத்த நாள் 15 minutes சொல்லி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 minutes காலையில் ஒரு வாக்கிங், ஈவினிங் ஒரு வாக்கிங் போங்க. உங்களுடைய உடல்நிலை வந்து கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா இனி வரும் காலங்களில் இப்போ நம்ம வந்து கொரோனான்னு ஒரு வைரஸ்க்கு ஒரு நேமை கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எல்லாரும் பயந்து லாக்டவுன் அது இதுன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கோம். இன்னும் இதை மாதிரி அடுத்தடுத்து இதை வரப்போகுது அதை வரப்போகுதுன்னு இப்படி பயந்து 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 வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. அதை விட ஒவ்வொருத்தருக்கும் இந்த அவேர்னஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், லைஃப்பை வந்து ஈஸி கோயிங்காக பண்ண முடியும். ஸோ இந்த 50-60s இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க 20-40s அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.